ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலையில் முடி இல்லை என்ற கவலையா? வயதானவர்கள் போல் தோன்றுகிறதா? இனி அந்த கவலை வேண்டாம், நாங்கள் இருக்கின்றோம். சிறந்த முறையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் தரமான அடர்த்தியான இயற்கையான முடியை செட் செய்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையை இளமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஒளிர செய்யுங்கள். குறைந்த விலையில் மொத்த விற்பனையும் உண்டு. மேலும் தகவலுக்கு மேக்ஸ் ஹேர் கேர், கான்டாக்ட் 7400 374786. திருக்காட்டு பள்ளியில் இருக்கின்ற மைக்கேல் பட்டி என்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல், அங்கே வந்து 12th படித்த ஒரு மாணவி அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அது எனக்கு பல இடங்கள்லாம், ஏன்னா மாண்பு முதலமைச்சர்கள் உடனடியாக அதை அவங்க சிஎம் ஆஃபீஸுக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஃபோன் அடித்து இமீடியட்டாக என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அங்கே இருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே இருக்கின்ற நம்ம எஸ்பி மேடம் அவர்களும் உடனடியாக பேசி உடனடியாக என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி எங்களுடைய சிஓஸ் மூலமாகவும் அவரிடம் கருத்து கேளுங்கள். அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், அதுக்கான பல கருத்துக்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு எங்களுக்கு. இருந்தாலும் அது வழக்கு நிலுவையில் இருக்குதுன்ற அந்த ஒரு காரணம் இருக்குது என்று சொன்னாலும் பல ரீசன் அவுட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அமைப்பும் பார்த்திங்கன்னா இதனால் இப்படி நடந்துருச்சு, அதனால் இப்படி நடந்துருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரிலிஜியஸ் அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஒரு கேஸ்ட் பார்ஷியாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஈவன் பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, இது மூணுமே அதில் உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து நாம் வந்து உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காரணம் அது எதுவாக இருந்தாலும் அந்த காரணத்தை தூண்டுபவர்கள் அது யாராக இருந்தாலுமே, ஏன்னா இந்த இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. காரணகர்த்தாவாக யார் இருந்தாலும் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான். இது அந்த பெற்றோருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் பல சந்தேகங்களின் அடிப்படையில் போராடிக்கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பினுடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகவும் அல்லது உண்மையிலே என்னதான் நடந்தது என்கின்ற அந்த வகையிலே இன்றைக்கு அது வழக்குகள் விசாரணை இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணமாக இருந்த யாரோ ஒரு 68 வயதை தாண்டிய ஒரு வார்டன் வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கார் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தவுடைய மேனேஜ்மெண்ட் மேலேயும் அந்த நாங்கள் வந்து ஒரு விளக்கங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற பள்ளியில் இருக்கின்ற மாணவர்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹிந்துஸ் தான் நிறையா அதில் படிக்கிறாங்க. என்ன தான் அது கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள்ட்ட நாங்கள் கருத்து கேட்டிருந்திருக்கிறோம். இருக்கின்ற மாணவர்கிட்ட மட்டும் கருத்து கேட்டால் போதும், ஏற்கனவே பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அவங்களையும் தேடி அவங்கள்ட்ட நாங்கள் கருத்து கேட்டிருக்கின்றோம். ஆக இதெல்லாம் இன்றைக்கு வந்து நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய அந்த தண்டனை பெற்றுத்தான். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஏதாவது குழு அமைத்து தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு ரீசனுங்கிறது வந்து புதுசாக தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த விபத்துகள்லாம் வேறு விதமாக இருந்தது என்று சொன்னாலும் ஆனால் இதை நம்மளுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக சிஓஎஸ் மூலமாக ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு கருத்துக்கள் வாங்கியிருக்கோம். நாங்கள் அது வழக்கு நிலவிருக்கிறனால அந்த கருத்துக்கள்லாம் இன்றைக்கு வந்து ஏற்கனவே சொன்னாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பேஸ்ட் ஆன் தட் எப்படி அது வழக்குகள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நான் போதும் நம்மளுக்கு மதமாற்றம் தான் முக்கியமான காரணம், அதற்கான அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதாக தான் குற்றச்சாட்டு அரசு ரீதியாக முன்வைக்கப்படுகிறது. வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்கு, உண்மையான நடவடிக்கைகள் இல்லை? நான் இல்லை, ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்களே சொல்கிறீங்க, அரசியல் ரீதியாக இப்படிலாம் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காரணங்கள் எதுவாக இருந்தாலும் இழந்த அந்த உயிரை நாம் மீட்க முடியாது என்று சொன்னாலும் இது போன்று நடக்கவிடக்கூடாது என்கின்றதெல்லாம் அரசாங்கம் வந்து உறுதியாக இருக்கின்றது. ஒரு டெத் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க தான் அதை வந்து பதிவே செய்யணும், அதுதான் வந்து முறை. ஆனால் அதையும் மீறி ஒரு அமைப்புகள் போய் அந்த குழந்தையை வந்து ப்ரொவோக் பண்ண மாதிரி இப்படி நாள் நடந்திருக்குமாமா அப்படி நாள் நடந்திருக்குமாமாங்கும்போது அந்த இடத்துல கூட அந்த குழந்தைகளை வந்து உறுதியாக ஆமா இதனால தான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம்ங்கிற மாதிரி தான் அவங்களுமே சொல்லியிருக்கிறார்கள். இதை வந்து பெரிய ஒரு 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 சோகமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா, அந்த பெற்றோர்களால் ஃபீஸ் கட்ட முடியாத நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா சோக்கால்டு இப்போ யார் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கோமோ அந்த வார்டன் அந்த அம்மா தான் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸே கட்டி சில சமயங்கள் வந்து படிக்கவும் வச்சுருக்கிறார்கள். பட் எது எப்படியாக இருந்தாலும் மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அவர்களே இருந்திருக்கின்றார்கள். இந்த வகையில் தான் அவர்கள் மீது இந்த ஆக்ஷனும் எடுத்திருந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த அமைப்புகள் தயவு செய்து இதை வந்து நீங்கள் வந்து அரசியல் ஆக்காதீர்கள். அதே மாதிரி அந்த குழந்தைங்கிட்ட போய் நீங்கள் வந்து எடுத்தது தவறு, இது வந்து டிபார்ட்மெண்ட்டை தான் எடுத்திருந்திருக்கணும், அது நீங்கள் கையாண்டதும் தவறு, அது சட்ட ரீதியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை வந்து நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நான் அந்த அமைப்புகளிடம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இதை நம்ம தீர விசாரிப்போம், அதில் உண்மைத்தன்மை எதுவாக இருந்தாலும்
கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்து எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க. தவறு யார் செய்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். நான் அதான் சொன்னேன், ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரியான கருத்துக்களை தான் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களும் பாஸ் அவுட் ஆன மாணவர்கள் அதை வாங்கியிருக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்றது கண்டிப்பாக. அரசுக்கு எதிராக இது வந்து ஒரு மாணவியுடைய இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறது உன்னையோட தான். கிட்டத்தட்ட இந்த நம்ம ஒரு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 7-8 மாதத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணோம், இம்மிடியட்டாக அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொண்டு. இந்த சம்பவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு விதமான ஒரு ஆங்கிளில் நீங்கள் என்ன பத்திரிகை நண்பர்களுக்கு கூட நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் தான் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பல ஆங்கிளையும் அதை விசாரிக்கிறோம் நம்ம. அதில் உண்மைத்தன்மை இருக்க முடியாது. எதுக்காக பல ஆங்கிளையும் விசாரிக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு சம்பவம் இனியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதுலேருந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு இன்புட் வரப்போகுது அதை பேஸ் பண்ணி அடுத்த கட்டத்தில் அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண நாங்கள் பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான புகார்கள் வருது, ஆஃப்லைனாக ஆன்லைனில் வருது. இது போன்ற சம்பவங்கள் அதாவது மாணவர்களுக்கு எதிராக பெற்ற ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் மூலமாக ஏற்படுவதற்கு என்ன நடவடிக்கை, ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருந்தாலும் தொடர்ச்சியாக இல்லை? ஏற்கனவே நம்ம வந்து சொன்னது தான், உங்களுக்கு வந்து நம்ம இதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் கமிட்டி ஒன்று ஏற்கனவே நம்ம ஃபார்ம் பண்ணி அந்த ஹெல்ப்லைன் மூலமாகத்தான் அதை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பல கால்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேக் கால்ஸுமே வந்துக்கிட்டு தான் இருக்கின்றது. பட் இருந்தாலும் அதையும் நாங்கள் வந்து ரூல் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதையும் நாங்கள் விசாரிக்கிறோம். ஃபோன் பண்ணி உண்மையிலே நடந்திருக்கோம் என்ன விசாரிக்கிறது தான் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்தந்த சிஓஸ் எங்களுக்கு நல்ல விதத்தில் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இன்னும் இந்த கமிட்டி அடுத்த கட்டத்துக்கு என்ன வலுப்படுத்தலாம் என்கின்ற முயற்சி தான் நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு ஒரு ஒன் மந்தில் இதுக்கான ஒரு புது திட்டம் நம்ம கொண்டு வரோம், வரும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லுங்கள். இதை வந்து ஏற்கனவே நான் பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். நான் நம்மளுடைய டீச்சர்ஸே பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடாத வேலையை நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பண்ண வேண்டிய வேலையை அவங்க செஞ்சிடறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற அன்பின் மிகுதியால் ஏன் அதை நம்மளே செஞ்சால் தான் என்னென்னு பட் அந்த டீச்சர்ஸ்க்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது உன்னையோட தான். தயவுசெய்து இந்த பணிகளுக்காக நீங்கள் நியமிக்கப்படுது, நீங்கள் வந்து மாணவ செல்வங்களுக்கு பாடம் நடத்துவதற்காக நியமிச்சிருக்கிறோம். அப்படி அந்த வேலை உங்களை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கிற வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இமீடியட்டாக லோக்கல் இருக்கின்ற சிஓஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து கொண்டது எங்களுடைய பொறுப்பு. தயவுசெய்து நீங்கள் அந்த பணியை செய்யக்கூடாது தான் உங்களை தலைமையிட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன். டீச்சர்ஸ்க்கே நான் அப்படி சொல்லும்போது நம்முடைய மாணவ செல்வங்களே நீங்கள் வந்து எந்த விதத்திலும் நீங்கள் வேலையை வாங்கக்கூடாது. ஏன்னா இமீடியட்டாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2-3 வாட்ஸ்அப்லேயே வந்து ரொம்ப சங்கடமாக சொப்பா பாத்திரத்தை கழுவுற மாதிரி என்னன்னு விசாரிச்சா அது 2 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் சொன்னேன் அந்த மாதிரி 2 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது நம்மளுடைய ரெஜிமில் நடந்துவிடக்கூடாது என்பதால் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கிறத நாங்கள் வலியுறுத்திக்கலாம். மே மாதம் பொதுத்தேர்வுகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அந்த தமிழில் வெளியாகிறது, நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க. இன்றைய சூழ்நிலையில் மே மாதம் பொதுத்தேர்வு இப்போ வரைக்கும் வந்து அது ஏப்ரல் எண்டா இல்லை மே மாதமா அப்படிங்கலாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். பட் இருந்தாலும் பொதுத்தேர்வு என்பது கண்டிப்பாக அது நடைபெறும். ஏன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா இப்போ சில மாநிலங்களில் வந்து 1ஆம் வகுப்புலேருந்து இன்றைக்கி வந்து பாடம் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அகைன் இந்த மாதிரியான டெசிஷன் அங்கே எடுக்கும்போது சிஎம் ஆஃபீஸில் எங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்குறார்களோ 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 31ஆம் தேதிக்கு முன்பு நடக்கின்ற ஊரடங்கு ரிலாக்ஸேஷன் மீட்டிங்கில் இது ஒரு பாயிண்ட்டாக வைக்க நாங்கள் திருப்பி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இப்போதைக்கு முக்கியம் வந்து 10th, 11th, 12th பசங்களுக்கான அந்த தேர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அதற்காக அந்த போஸ்டிங்ஸ் அவங்க கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏன்னா டிசம்பர் மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம அரையாண்டு லீவுங்கிற முதல்ல அவங்களுக்கு ஒரு 10 நாள் நம்ம லீவ் விட்டுட்டோம். அடுத்தது பொங்கல் லீவுன்னு வரும்போது இந்த அதுக்குள்ளே இந்த ஊரடங்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஏற்கனவே நடத்தப்பட்ட பாடங்களை வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அசஸ்மெண்ட் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி அந்த 10th, 12th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் கொடுங்க. நாங்கள் சிஓஸ் மீட்டிங்கே நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக அது மே மாதமாக இருந்தாலும் சரி இல்லை மே எண்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடைபெற இருக்கிற இந்த பொழுது கண்டிப்பாக நடைபெறும். அது வந்து ஏற்கனவே வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வேலையை அவங்க செஞ்சுட்ருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து காவல்துறையில் வந்து வழக்கில் இருக்கிற போது தான் பல விஷயங்கள் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது ஒரு ஃபேஸ் மேனல் அது வரும்போது கண்டிப்பாக அது வந்து முடிவு
இல்லை இப்போ இந்த ஊரடங்கு காரணமாக பார்த்திங்கன்னா மாநில முதலமைச்சர் வந்து ரொம்ப அழகாக அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கின்றது. கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ரிலாக்ஸேஷனுக்கான அந்த மீட்டிங் நடக்கும்.